திருப்பெருந்தவள்ளியில் 3 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் அரசு மேல்நிலைப் பள்ளி, அறிஞர் அண்ணா ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி, சின்னப்போரூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கும் இன்று பூந்தமல்லியோடு சேர்ந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பூவிருந்தவள்ளியில் 3 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது பூவிருந்தவள்ளியில் 3 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், நேற்று இந்த பள்ளிகள்லாம் இயங்க ஆரம்பிச்சுதா, இல்லை இடர்பாடு காரணமாக இன்றிலிருந்து தான் இங்கே மறுபடியும் மீண்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? அந்த மிக்ஜாம் புயல் காரணமாக பூந்தமல்லியில் கொட்டிட்டு கனமழையினால் இந்த பள்ளிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் தான் தற்போது வரை இந்த வெள்ள நீர்களை வெளியேற்றப்பட்டாலும் தற்போது வரை அங்கு இருக்கிற சகதிகளையும் துப்புரவு பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதனால் தான் தற்போது இந்த 3 பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அதே போன்று ஆண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி, மகளிர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய 3 பள்ளிகளுக்கு, சரோஜினி வருதப்பன் மேல்நிலைப்பள்ளி ஆகிய 3 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சின்னப்போரில் இருக்கக்கூடிய மகளிர் மேல்நிலைப்பள்ளிக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 பள்ளியிலும் வெள்ள நீர் புகுந்தது. இதை தொடர்ந்து பல்வேறு போராட்டத்திற்கு பின்பு தற்போது அந்த வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டாலும் அங்கு சகதியும் பூச்சிமான் காணப்படுகிறது. இதனால் தற்போது இன்று அங்கு துப்புரவு தூய்மை பணிகள் நடைபெற உள்ளது. இதை தொடர்ந்துதான் நாளை பள்ளி இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அரையாண்டு தேர்வு நாளை நடைபெற உள்ள நிலையில் இந்த பள்ளிகளை விரைந்து தூய்மை செய்து பள்ளிகளை துவக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நன்றி பரத், விவரங்களை வழங்கியமைக்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.